மன்வாசனை யூடியூப் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்க அன்பான மக்கள் எல்லாருக்கும் ஒரு அழகான வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ் மொழியை பற்றியும் தமிழ் மொழியோட சிறப்புகளை பற்றியும் தமிழ் மொழிக்கு இருக்கக்கூடிய வெவ்வேறு சிறப்பு பெயர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருவருட்பா, திருப்பாவை, திருவெம்பாவை, திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, நாச்சியார் திருமொழி, ஆழ்வார் பாசுரங்கள் போன்ற சிறந்த பக்தி நூல்கள், நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு, பதிற்று பத்து, பரிபாடல், களித்தொகை போன்ற எட்டுத்தொகை சங்க நூல்கள், திருமுருகாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, பொருணனாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல் வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படு கடாம் போன்ற பத்து பாடல் சங்க நூல்கள், திருக்குறள், நானடியார், நான்மணி கடிகை, இன்னா நாற்பது, இனியவை நாற்பது, கார் நாற்பது, களவழி நாற்பது, ஐந்திணை ஐம்பது, திணைமொழி ஐம்பது, ஐந்திணை எழுபது, திணை மாலை நூற்றி ஐம்பது, திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி, சிறுபஞ்ச மூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி, இந்நிலை போன்ற சிறந்த பதினெண் கீழ்கணக்கு நீதி நூல்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி போன்ற ஐம்பெரும் காப்பியங்கள், முத்தொள்ளாயிரம், கலிங்கத்து பரணி, நந்தி கலம்பகம், முக்கூடர் பல்லு, மூவருளா போன்ற சிறந்த சிற்றிலக்கிய வகைகள், அகத்தியம், தொல்காப்பியம், நன்னூல், பன்னிரு பாட்டியல், புறப்பொருள் வெண்பா மாலை போன்ற சிறந்த இலக்கண நூல்கள், அது மட்டுமல்லாமல் தொன்மை, தனித்தன்மை, பொதுமை பண்புகள், நடுவு நிலைமை, தாய்மை தன்மை, கலைத்தன்மை, கலை இலக்கிய தன்மை, இலக்கண இலக்கிய வளம், கலை பண்பாட்டு தன்மை, உயிர் சிந்தனை, மொழி கோட்பாடு அப்படின்னு சொல்லி இத்தனை பண்புகளும் கொண்ட உலகத்தின் மூத்த மொழி நம்மளுடைய தமிழ் மொழி. ஸோ இந்த மாதிரி ஏட்டில் சுவைத்தார் சித்தர், பாட்டில் சுவைத்தார் பாரதி, கற்பனையில் சுவைத்தார் கண்ணதாசன், கவிதையில் சுவைத்தான் கம்பன், இப்படி பலர் உண்டு சுவைத்தாலும் அள்ளி பருகினாலும் தீராத திகட்டாத தெல்லுமுல் தாங்க நம்மளுடைய தமிழ் மொழியோட சிறப்பு. ஸோ இவ்வளோ சிறப்புகள் கொண்ட நம்ம தமிழ் மொழி தான் தமிழ் மொழி அப்படின்னாவே சிறப்பான மொழி தான். ஸோ இந்த தமிழ் மொழிக்கும் சிறப்பு பெயர்கள் தமிழில் நிறைய இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். சிறப்பான தமிழ் மொழிக்கு தமிழில் இருக்கக்கூடிய வேறு சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்தமிழ், அருந்தமிழ், அழகு தமிழ், அமுதத்தமிழ், அணித்தமிழ், அன்னைத்தமிழ், இசைத்தமிழ், இயற்றமிழ், இன்றமிழ், இன்பத்தமிழ், எந்தமிழ், உகங்கும் தமிழ், ஒண்டமிழ், கனித்தமிழ், கன்னித்தமிழ், கற்கண்டு தமிழ், சங்கத்தமிழ், சுவைத்தமிழ், சுடர்தமிழ், செந்தமிழ், செழுந்தமிழ், தனித்தமிழ், தண்டமிழ், தாய்த்தமிழ், தீன்தமிழ், தெய்வத்தமிழ், தேன்தமிழ், பசுந்தமிழ், பைந்தமிழ், பழந்தமிழ், பாற்றமிழ், பாகுத்தமிழ், நச்சமிழ், நாடகத்தமிழ், மாத்தமிழ், முத்தமிழ், வண்டமிழ், வளர்த்தமிழ், மொத்தத்தில் வாழ்க தமிழ். ஸோ இதுதாங்க தமிழுக்கு தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய சிறப்பு பெயர்கள். ஸோ இந்த சிறப்பு பெயர்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சிறப்பு பெயர்களுக்கு இருக்கக்கூடிய அர்த்தங்களை தெரிஞ்சால் தான் இந்த வீடியோ முழுமையாக இருக்கும். ஸோ இதுக்குரிய அர்த்தங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம். அந்தமிழ், அம் பிளஸ் தமிழ், அழகிய தமிழ் அப்படின்னு அர்த்தம். அருந்தமிழ், அருமை பிளஸ் தமிழ், அருமை பாடுடைய தமிழ், அருந்தமிழ். அழகு தமிழ், எல்லா வகையிலும் அழகுநயம் மிக்க தமிழ். அமுதத்தமிழ், அமுதம் போன்று வாழ்வழிக்கும் தமிழ், அமுதத்தமிழ். அணித்தமிழ், அணி நலன்கள் அமைந்த தமிழ், தமிழினம் பெருமிதமுறும் அணியாக இலங்கும் தமிழ்தான் அணித்தமிழ்னு அர்த்தம். அன்னை தமிழ், நம்மளுடைய அன்னையாகவும் மொழிகளுக்கெல்லாம் அன்னையாகவும் விளங்குறனால அன்னை தமிழ். இசைத்தமிழ், முத்தமிழில் ஒரு பிரிவு, இசை மொழியின் கூறாவது, ஏனைய மொழிகளுக்கு இல்லாத சிறப்பு இசைத்தமிழ். இயற்றமிழ், முத்தமிழின் மற்றொரு பிரிவு, ஆயக்கலை 64 அவற்றின் வழி வந்தனவும் உணர்த்தும் அறிவு நூல்கள். இன்றமிழ், இனிக்கும் தமிழ், ஒழிக்க, உரைக்க, சிந்திக்க, செவிமடுக்க, எழுத, இசைக்க என எதற்கும் இனியது இன்றமிழ். இன்பத்தமிழ், இன்பமூட்டும் ஒளியமைப்பும் மொழியமைப்பும் இலக்கண இலக்கிய மரபும் கொண்டு கற்பவருக்கு எஞ்ஞாற்றும் இன்பம் பயப்பது இன்பத்தமிழ்.
என் தமிழ், எம் பிளஸ் தமிழ், கால்டுவெல், போப்பு போன்ற பிறமொழி சான்றோரும் கற்றது என்னுடைய மொழி என் தமிழ் என்று பெருமித உரிமை பாராட்டும் மொழிதான் என் தமிழ். உகங்கும் தமிழ், மகிழ்ச்சியளிக்கும் தமிழ்னு அர்த்தம். ஒன்றமிழ், ஒன்மை பிளஸ் தமிழ், அறிவின் செறிவும் நுட்பமும் கொண்டு ஒளி தரும் தமிழ் ஒன்றமிழ். கனித்தமிழ், கனிகள் போன்று இயற்கை சுவையுடைய தமிழ் கனித்தமிழ். கன்னித்தமிழ், எந்த நிலையிலும் தனித்தன்மை கெடாமலும் இளமை நயம் குன்றாமலும் விளங்கும் தமிழ் கன்னித்தமிழ். கற்கண்டு தமிழ், கற்கண்டு எவ்வளோ கடுசா இருந்தாலும் சுவைக்க சுவைக்க கரைந்து இனிமை தருவது போல அடர்ந்து செறிந்த நிலையிலும் மாந்த மாந்த மேலும் மேலும் இன்பம் பயக்கும் தமிழ் கற்கண்டு தமிழ்னு அர்த்தம். சங்கத்தமிழ், மன்னர்களாலும் புலவர்களாலும் சங்கங்கள் அமைத்து போற்றி வளர்க்கப்பட்ட தமிழ் சங்கத்தமிழ். சுடர் தமிழ், அறிவுக்கும் உணர்வுக்கும் சுடர் தரும் தமிழ் சுவை தமிழ். சொற்சுவை, பொருட்சுவை, கலைச்சுவை, கருத்துச்சுவை என எல்லா சுவைகளும் செறிந்ததுதான் சுவைத்தமிழ். செந்தமிழ் செம்மை பிளஸ் தமிழ், எல்லா வகையிலும் செம்மை உடையதுதான் செந்தமிழ்னு அர்த்தம். செழுந்தமிழ் செழுமை பிளஸ் தமிழ், வளம் குன்றாத தமிழ். தனித்தமிழ், தன்னேறில்லாத தனித்தன்மை வாய்ந்த தமிழ். தண்டமிழ் தன்மை பிளஸ் தமிழ், குளிர்ச்சி நிறைந்தது. தாய் தமிழ், தமிழினத்தின் தாயாகவும் மொழிகளுக்கெல்லாகவும் தாயாகவும் மூலமாகவும் விளங்கும் தமிழ் தாய் தமிழ். தீன்தமிழ், இனிமை நிறைந்த தமிழ். தெய்வத்தமிழ், தெய்வத்தன்மை வாய்ந்தது. தேன் தமிழ், நாவுக்கும் செவிக்கும் சிந்தைக்கும் இனிமை பயக்கும் தமிழ் தேன் தமிழ். பசுந்தமிழ் பசுமை பிளஸ் தமிழ், என்றும் தொடர்ந்து செழித்து வளரும் தமிழ். பைந்தமிழ்னா பசுமையான தமிழ். பழந்தமிழ்னா பழமையும் தொடக்கமும் அறியாத தொன்மையுடைய தமிழ் பழந்தமிழ். பாற்றமிழ் பால் பிளஸ் தமிழ், பால் போன்று தூய்மையிலும் சுவையிலும் தன்மையிலும் இயற்கையானது. பாகுத்தமிழ் வெண்மையிலும் வெள்ளம் உருகி பாகாகி மிக சுவை தருவது போன்று காய்த்தலிலும் கடிதலிலும் நயம் குறையாதது. நற்றமிழ் நன்மை பிளஸ் தமிழ், இனிய எளிய முறையில் எழுதவும் கற்கவும் பேசவும் கருவியாகி நன்மைகள் விளைய துணை புரிவது. நாடகத்தமிழ்னா முத்தமிழுள் ஒன்று. நாடகத்தின் மெய்ப்பாடுகளை நுட்பமாய் உணர்த்தும் சொல்வனமும் பொருள் வளமும் ஒளிநயமும் நிறைந்தது. மாத்தமிழ்னா மானா பெரியன் அர்த்தம், பெருமை மிக்க தமிழ். மங்கள பொருள் உணர்த்தும் உரிச்சொல் தான் மான் அர்த்தம். முத்தமிழ்னா இயல் இசை நாடகம்னு இந்த மூன்றும் கொண்டு அமைந்த தமிழ் தான் முத்தமிழ். வண்டமிழ்னா வண்ண பிளஸ் தமிழ், வளம் செறிந்த தமிழ். வளர்த்தமிழ்னா காலம் தோறும் வளர்ந்து கொண்டே இருக்கும் தமிழ். ஸோ எஸ், ஸோ இந்த வீடியோவில் தமிழ் மொழியை பற்றியும் தமிழ் மொழிக்கு தமிழில் இருக்கக்கூடிய சிறப்பு பெயர்களை பற்றியும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய அழகான கமெண்ட்டை தெரிவிங்கன்னா கீழே சூப்பர்பாக கமெண்டை வந்துட்டு தெரிவிங்க. உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே நன்றி.